நீங்கள் பார்த்துட்டு இருந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் 150 ரியர் வீல், இது ஒரிஜினல் MR4 கம்பெனி தான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டியூப்லெஸ் டயரில் கரெக்டாக ஏர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணாமல் ஏர் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம ட்ரைவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது டபுள் சேர்த்திட்டு போயிருக்கும்போது என்ன ஆகிருக்குதுன்னா, அது சுத்தமாக காற்று இல்லாதனால டயர் ஃபுல்லாகவே மடங்கி உடஞ்சி போயிடுச்சு. உடஞ்சி போய் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டுக்காமல் ஓட்டியிருக்காங்க. அது கீச் கீச் கீச்னு ஒரு மாதிரி சவுண்டு வந்து ரொம்ப லோடோடு வண்டி போகிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. நிப்பாட்டி பார்த்ததில் டயர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே இந்த மாதிரி வெடி போட்டு இது மாதிரி தனியாக கலண்டிடுச்சு. டயர் திக்னஸ் வந்து நல்லாவே இருக்குது, ரொம்ப திக்கான டயர் தான். இந்த திக்னஸ் உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். தேஞ்ச டயர் அந்த கூட பரவாயில்ல, ரொம்ப திக்காக இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிற டயர் தான் இது. ஏர் ப்ரெஷர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் ஒரு பஞ்சர் கூட இல்லை இந்த வீலில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பஞ்சர் கூட இல்லை இதில். சரியான ஏர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணாத காரணத்தினால என்ன இருக்குது, அதுவும் லோடோடு போகும்போது என்ன இருக்குன்னா, இது ஃபுல்லாகவே மடங்கி உடஞ்சி இது நல்லா இருந்தால் கூட ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. டியூப்லெஸ் டயர் உங்கள் வண்டியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் இருக்கா இல்லையாங்கிறத வீக்லிஸ் அட்லீஸ்ட் வந்து 15 ஒன்ஸாவது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏதோ பெட்ரோல் பங்கில் கொடுத்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ப்ரெஷர் இருக்கணுமோ அந்த ப்ரெஷர் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நல்லாவே இருந்தால் கூட டயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே போயிடும். இந்த பட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, அந்தளவுக்கு டயர் தேயலை. டயர் தேஞ்சி வந்து போனால் கூட பரவாயில்ல, டயர் தேயலை எப்படியும் எதுவும் ஒரு 25-30 km ஓட்டலாம். அப்படி இருக்கக்கூடிய டயர் வந்து பார்த்திங்கன்னா காற்று இருக்காயான்னு கூட பார்க்காம அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு இருந்ததுனால நைட்டு இருக்குது, கம்ப்ளீட்டாகவே டயர் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. இந்த ப்ராப்ளம் திடீர்னு ஒரே நாளெல்லாம் வந்துடாது. இது வர்றதுக்கு முன்னாடி சின்ன அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடஞ்சி போன இந்த இடத்துல சின்னதாக வெடிப்பு மாதிரி விட ஆரம்பிக்கும். டயர் அது ஃபுல்லாக ரொட்டேஷன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே ஒரு மாதிரி வெடிப்பு விழுந்த மாதிரி இருக்கும். அது வரும்போதே நீங்கள் சார் ஆகிட்டிங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வராது உங்களுக்கு.